ஒயரிங் மேன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர வைக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு ப்ளக்கு, ஒரு இண்டிகேட்டரு, ஒரு சுவிட்சு, இந்த போர்ட் ரெடி பண்ணுறதை எப்படி ரெடி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யாரும் தெரியாமல் வந்து கை வச்சிடாதீங்க. சேஃப்டி நம்ம ரொம்ப முக்கியம். பார்க்கலாம், ஒவ்வொன்றா பார்க்கலாம். இண்டிகேட்டரு, ஒரு சுவிட்சு, ஒரு ப்ளக்கு, இதை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலாம், எவ்வளோ சிம்பிளாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு பாருங்கள். முன்ன இண்டிகேட்டர்லேருந்து சுவிட்சு கரண்ட் டைட்டாக எடுக்கிறதுக்கு நான் கனெக்ஷன் கொடுத்துருக்குறேன். இந்த மஞ்சள் கலர் ஒயரு இண்டிகேட்டர்லேருந்து சுவிட்சுக்கு டைட்டாக வருது. அடுத்து பாருங்கள், இப்போ நான் கொடுக்குறது வந்து நியூட்ரல். நியூட்ரல் வந்து அது இண்டிகேட்டர்லேருந்து டைட்டாக ப்ளக் கொடுத்துட்றோம். ப்ளக் கொடுத்து இண்டிகேட்டர்லேருந்து டைட்டாகவே அது நூறு ப்ளக்கு தான் வரும், வர மாதிரி கொடுத்துருக்குறேன். ஏன்னா இது எனி டைம் இண்டிகேட்டர் எரிஞ்சிக்கிட்டு மாதிரி கொடுத்துருக்குறேன். இதுக்கு தனி சுவிட்சு ஒன்றும் வைக்கலை. பார்க்கலாம் போவோம்னா. அடுத்து சுவிட்சிலேருந்து ப்ளக்கு, அதுக்கு ஒரு மஞ்சள் கலர் ஒயர் எடுத்து மேல் சுவிட்சில் மேல் புறம் அந்த கொடுத்து, அடுத்து பாருங்கள் ப்ளக்கில் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த இண்டிகேட்டர்லேருந்து ப்ளக்கு டைட்டாக போகிற மாதிரி கொடுத்துருக்குறேன் நோட்டில். இப்போ நான் சுவிட்ச் பாக்ஸில் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு இந்த மஞ்சள் கலர் ஒயர் வந்து கரண்ட்டு பேஸை நம்ம அதில் கொடுத்துட்றோம். இப்போ டைட்டாக நம்ம அதை இண்டிகேட்டர்லேயே கொடுக்குறோம். பேஸை இண்டிகேட்டர்லேயே கொடுத்துட்டா அடுத்து பாருங்கள் நூட்டில் அதேமாதிரி மேல் பக்கம் இண்டிகேட்டர்லேயே கொடுத்துட்றோம். இது வந்து சுவிட்சுக்கு தனியாக வைக்கலை. இது வந்து கரண்ட் எப்போலாம் இருக்குது அப்போலாம் அந்த இண்டிகேட்டர் எரியும் நமக்கு. இது கரண்ட் விஷயங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் வந்து சேஃப்டி ரொம்ப முக்கியம். நல்லா தெரிஞ்சு தான் செய்யணும். தெரியாமல் வந்து கரண்ட்டில் வந்து நம்ம கை வச்சுருக்கோம். சும்மா பூட்டி பார்க்கலாம் கரண்ட்டு கொடுக்காமல். ஆனால் கரண்ட்டு இருக்கும் போது வேலை செய்யணும்னா நமக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்கணும். ஸ்க்ரூ போட்டுடலாம், அவ்வளோதான். கனெக்ஷன் கொடுத்து பார்த்தாச்சு. இப்போ நாம் கனெக்ஷன் கொடுத்து கரெக்டாக அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு இண்டிகேட்டர் எரியுதா, ப்ளக்கு கரண்ட் வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். கரண்ட் கொடுத்தாச்சு, இண்டிகேட்டர் எரியுது. அடுத்து ப்ளக் கரண்ட் வருதா அப்படின்னு நம்ம பார்த்தோமா, கரண்ட்டு வருதுங்களா? கரண்ட்டு வரும். சுவிட்ச் ஆனில் இருக்கும்போது கரண்ட் வரணும், அவ்வளோதாங்க. சிம்பிளான ஒரு விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.